example 12.2, verify the closer property, commodity property, associate property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus operation வந்து plus on எனது z, z நான் integers லவா, integers ல எனது addition வந்து closer property, commodity property, associate property, identity property, inverse property லாம் satisfy பண்ணுமான் சொல்லி கேட்கிறாங்கனே, z நான் integers 0 plus or minus 1 plus or minus 2 etc etc. சரி, closer property, check பண்ணலாமா, for m, n belongs to z, m, n, இந்த ரெண்டு நம்பர இண்டிஜர்ஸ் வந்து எடுக்கிறோம், என்ன செய்யணும், ஆட் பண்ணணுமா, அப்போ எம் ப்ளஸ் என் ரெண்டு நம்பர் எடுக்கிறப்ப இஜெட்லேருந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கிற அதை ஆட் பண்ணுற, அது கன்ஃபார்ம் ஆட் பண்ண நம்பர் இஜெட்டாக தான் இருக்கும். இப்போ ஒன்று மைனஸ் டூ ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்கப்பா, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன்னா, மைனஸ் ஒன்று எதுக்குள்ள தான் இருக்கும், இஜெட்டில் தான் இருக்குமா, அதை இண்டிஜர்ஸ்லேருந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா எடுத்து அதை ஆட் பண்ணிங்கன்னா அது கன்ஃபார்மாக அந்த நம்பரும் அது இண்டிஜர்ஸ்லாம் இருக்கும். அப்போ எம் கமா என் பிளாங்ஸ் டு இஜெட், எம் ப்ளஸ் என் பிளாங்ஸ் டு இஜெட்டு, அப்போ therefore closer property 2 வா, அப்போ ப்ளஸ் இஸ் ஏ ஃபைனரி ஆன் இஜெட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு க்ளோசர் முடிஞ்சா அடுத்து காமுடேட்டி, நெட் எம் கம்ம என்னு பிலாங்ஸ் டு இஜெட், எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் எம் தானே, டூ த்ரீன்னு டூ நம்பர்ஸ் எடுக்கிறீங்கப்பா, டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ தானே, அப்போ காமுடேட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் டூ, அப்போ ப்ளஸ் இஸ் காமுடேட்டி ஆன் இஜெட்டா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்னா த்ரீ நம்பர்ஸ் எடுக்கணும், எம் கம்ம என் கம்ம பி பிலாங்ஸ் டு இஜெட்டு, எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பியாக தான் இருக்கும், த்ரீ நம்பர்ஸ் எடுங்களேன், டூ ப்ளஸ் த்ரீ டூ த்ரீ ஃபோர்னு எடுத்துக்கோங்களேன், டூ டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோராக தான் இருக்கும், ஓகேவா. ஆமாம், எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் தான் வரும்னா நைன் தானே வரும், டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோரும் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோரும் ஆன்சர் நைன் தான் வரும், ஓகே. அப்போ ஈக்குவல், அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் டூ, அப்போ ப்ளஸ் இஸ் அசோசியேட்டிவ் ஆன் இஜெட்டா. அடுத்து ஐடென்டிட்டி, எசிஸ்டன்சி ஆஃப் எனது ஐடென்டிட்டி, லெட் இபி தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டா, அப்போ எம் கமா இ பிலாங்ஸ் டு இஜெட்டா, எம் ப்ளஸ் இ ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எம், இ ஈக்குவல் ஜீரோ தானே, ஏன்னா அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் எனது ஜீரோ, ஜீரோ எதுக்குள்ளே இருக்கும், இஜெட்டுக்குள்ளே இருக்குமா, ஐடென்டி அதாவது அடிஷனுக்கு ஐடென்டி எலமெண்ட் எனதுவா ஜீரோ, ஜீரோங்கிற ஐடென்டி எலமெண்ட் எங்கே இருக்கும், செட்டு இஜெட்டுக்குள்ளே இருக்கும், அப்போ இ ஈக்குவல் டு ஜீரோ பிலாங்ஸ் டு இஜெட்டு, சச் தட் எம் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எம், கரெக்டாக வருதா. ஃபார்ம் என்ன, ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஸ்டார் போல் ப்ளஸ்ஸு, ஓகேவா. அப்போ எம்ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கோங்க, ஐடென்டிட்டி வந்து ஜீரோ, அப்போ எம் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எம்னு கரெக்டாக வருதா, அப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் டூவா. அடுத்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகே, இன்வர்ஸு எம்மோட இன்வர்ஸு மைனஸ் எம்மா, ஏன் மைனஸ் எம்மு, ஆமாம், அதாவது எம்முக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் எம், ஃபைவுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ், ஸோ எம்முக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் எம்மு, ஸோ அப்போ இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எம் ப்ளஸ் மைனஸ் எம்மு மைனஸ் எம் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் ஜீரோ வருதா, ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் இ தானே வரணும், ஸ்டாருக்கு போல் ப்ளஸ்ஸு, ஏக்கு போல் எம்மு, ஏ இன்வர்ஸ் போல் மைனஸ் எம்மு, அப்போ ஏ ப்ளஸ் மைனஸ் எம்மு மைனஸ் எம் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் ஜீரோ, ஜீரோ இஸ் ஐடென்டிட்டி, அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி டூவாக தான், அப்போ ஆல் த அபோவ் ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் எனது சாட்டிஸ்ஃபைடா, யூஸ்வல் எனது அடிஷன் ஆன் இஜெட்டு, ஓகேவா. ஸோ ஃபைவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, அடிஷன் ஃபார் எனது இஜெட். தேங்க்யூ.